ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முளைக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஒரு முழு பூண்டு எடுத்து, இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். முழு பூண்டு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக ஜீரகத்தூள் பாருங்கள். இதோட நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முளைக்கீரையில் தான் செய்ய போகிறோம். நான் ஒரு கட்டு முளைக்கீரை வாங்கி பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம், அதனால் வந்து நம்ம முளைக்கீரையை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம கீரைக்கு வந்து தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கீரையை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கீரை இது மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வேகணும். சேர்த்துட்டு திரும்ப மூடி வைங்க. இன்னும் கீரை வேகலை. பாருங்க, கீரை வந்து பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு தடவை இந்த நம்ம தண்டு இருக்குல்ல, தண்டை அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தடவை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நீங்கள் சூடோடு இருக்கும்போதே மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் வந்து நைஸாக கடையலாம். அதனால் வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா கடைஞ்சிடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு 100 கிட்ட எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சாப்பிட்ல நைஸாக வந்து பொடி பண்ணிப்போம். நைட்டாக சாப் பண்ணி நைஸாக சாப் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா பொடியாக சாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கீரைக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுப்போம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. பாருங்கள், நல்லா பொரியட்டும். உளுந்து வந்து நல்லா சிவந்து வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் ஒரே காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதையும் வதக்கி எடுத்துப்போம். நல்லா நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சின்ன மூடி, அரை மூடி சின்ன மூடி தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து திக்கான பாலாக நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரே பால் திக்கான பாலாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கீரை பாருங்கள், சூப்பராக மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து கீரை வந்து வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்களேன். அப்போ தான் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணியோடது. இப்போ நம்ம கீரைக்கு வந்து உப்பு சேர்க்காமல் இருந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துப்போம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவு தான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அரை முடியல. அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர வரல வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். முளைக்கீரை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.